பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல வந்து குதிரை வளர்ப்பு, அது மட்டும் இல்லாம குதிரை வந்து இந்த டேம் ஷோலாம் பண்றவங்க வந்து நம்ம சந்திக்கிறக்கு வந்திருக்கோம். கோவை மாவட்டங்க சூலூர் வட்டம் மூப்பிரிளையம் கிராமங்க, சின்ன மூப்பிரிளையம். என் பேர் பாலுங்க. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் குதிரை வச்சுட்டு இருக்கிறோம். நாலு தலைக்கட்டா காத்தி வாடி ரெண்டு குதிரை இருக்குதுங்க, நாட்டு குதிரை ரெண்டு இருக்குது. கோயில் ஃபங்க்ஷனுக்கு போவோம், டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோங்க, கோயில் அம்மை இழக்கிறது, தீர்த்து குடம் எடுக்கிறது, முளைப்பாரி இருக்கிறது, இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவோம். கோயிலில் வந்து மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுறதுங்களா, இல்லை வேறு ஏதாச்சும்? வேறு ஏதாவது கோயில் ஃபங்க்ஷன் மட்டும் தான் மேக்ஸிமம் எங்களை கூப்பிட்றாங்க. வைங்க வேறு வேணும். இந்த கல்யாணத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கல்யாணத்துக்கு இப்போ மாப்பிள்ளை வேலைக்கிறதுக்கு யாரும் பெருசாக பயன்படுத்துறதில்ல. முதல்ல அந்த காலத்துலலாம் இருந்தது, கூப்பிட்டாலும் போவோம். ஆனால் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது ஒரு குதிரை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் 5000 ரூபாய்ங்க, அது போக ஆட்டா வாடகை அவங்க போனாங்க. அப்புறம் வந்து இப்போ யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதில் வந்து இந்த சுழி பார்க்கணும், ராசி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க சார், சுழி வந்து மேக்ஸிமம் 9 சுழி இருக்குங்க, அப்புறம் 10 சுழி, 11 சுழி, 12 சுழி இப்படி இருக்குங்க. ஆனால் சுழி பார்த்து வாங்கணுங்க. அது என்னென்ன மாதிரி சுழின்னு சொல்ல முடியுங்க? சுழி வந்து இந்த வாய் உயரத்தில் இங்கே ஒரு சுழி இருக்குங்க, நெத்தியில் இங்கே ஒரு நெத்தி சுழிம்பாங்க, இது குடமச்சுழிங்க. இங்கே வந்து மஸ்தவங்க, அப்புறம் இங்கே வந்து 10, 11, 12 சுழி இருக்குங்க, இதுக்கு 10வது சுழி இருக்குதுங்க. அப்புறம் இது 4 கால்லையும் பறவைம்பாங்க, முன்னத்துங்கால் 2, பின்னாடி கால் 2 இருக்குங்க, அது வந்து பறவை சுழிம்பாங்க. இந்த தழும்பாட்டு இருக்கிறது வந்து 10வது சுழிங்க. கலர் வந்து இப்போ ஒருத்தங்க வாங்குறாங்கன்னா இவங்களுக்கு இந்த கலர் தான் ஒத்து போகும். இப்போ இந்த ராசிக்காரங்க, இப்போ தனுசு ராசிக்காரங்கன்னா இவங்களுக்கு வந்து கருப்பு கால் தான் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து குதிரை பொறுத்தவரைக்கும் அஸ்வினி வாங்கினதுனா வாங்குவாங்க. சில பேர்த்துக்கு எதுவுமே பார்க்காம வாங்கியுமே ஜெட்டாகிற செட் ஆகுதுங்க, சில பேர்த்துக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் ஜெட்டாகாமையும் போயிடுதுங்க. குதிரைக்கு வந்து பல்லுழு அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லு குதிரைக்கு வந்து ரெண்டு பக்கம் பல்லுங்க, அது தொப்ப மாதிரி தான் கல்டுங்க, உழுவாதுக்கு அப்படியே மேலே தொப்ப மாதிரி கலட்டுறீங்க, அந்த பல்ல அப்படியே வருங்க உள்ளுக்கு. அதனால குதிரைக்கு ஏதாச்சும் ஆகுது? அதெல்லாம் எதாவது ஆகுதுங்க. நம்ம குதிரை என்ன வயசுங்க? நம்ம குதிரைக்கு 7 வயசு ஆச்சுங்க. அந்த குதிரைக்கு 10 வயசு ஆச்சுங்க. குதிரைக்கு வந்து சாப்பாடு என்னென்ன வைக்கிறாங்க? சாப்பாடு வந்து கொள்ளு கோதுமை வைப்போங்க சாயங்காலம், அப்புறமா தோட்டத்தில் அரும்புள்ள இது மாதிரிங்க, அப்புறம் அதுவோ தட்டு, இந்த மக்காச்சோள தட்டு, இந்த மாதிரி தீவனமெல்லாம் கொடுப்போங்க. வடநாட்டுலதான் நம்ம கிட்ட வந்து அது கத்துக்கிறதுக்கு பெரிய சிரமம். அங்கே அந்த வடக்கு பஞ்சாப்பு யூபி இப்படி போய் எடுக்கிறதுல அந்த அங்கே தான் டான்ஸ் கற்று வருது. இதெல்லாமே இப்போ பஞ்சாப்லேருந்து வந்த குதிரை தான். குதிரையில் என்னென்ன கலர்லாம் இருக்குதுங்க? கலரே உங்களுக்கு ஃபுல் ஒயிட் இருக்குதுங்க, ஃபுல் பிளாக் இருக்குது, ஃபுல் ரெட் இருக்குது, அப்புறம் கருப்பு சட்டை, செவலச்சட்டை, சம்மனு, அப்புறமா 4 கால்களில் பஞ்சகல்யாணி, இதெல்லாம் நிறைய நிறைய வரட்டி இருக்குங்க. குதிரைக்கு லாடம் அடிக்கிறதுங்கிறது? லாடம் வந்து இங்கே லோக்கல் இருந்து வந்து கட்டுறாங்க, எங்களுக்கு அன்னூர்ல இருந்து பையன் வந்து கட்டுறாப்பிலங்க. லாடம் அடிச்சு கொடுக்கறதுக்கு தான் ஆள் கிடைக்கிறது, கட்டுறது கூட நாங்களே கட்டுவோம், எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. யாராச்சும் விவசாயிகள் வந்து பார்த்து கட்டணும்னு சொன்னாலும் நாம கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கட்டக்கூடாது, டூல்ஸ் எல்லாமே வச்சுக்கிறோம். குதிரைக்கு என்ன நோய்கள்லாம் வரும்? நோய்கள் மேக்சிமம் ஏதோ அந்த வயிற்று வலிங்கிறது வந்தாத்தான் ஏதோ ஒன்று வருங்க சிலருக்கு, அப்புறம் பெருசான நோய் வந்த மாதிரி இல்லைங்க. நம்ம பராமரிப்பு பொறுத்துருக்கோம் இல்லைங்க. இப்போ ஒரு குதிரை வந்து 62 இன்ச், 63 இன்ச், 65 இன்ச் வரைக்கும் இருக்குங்க. மேக்சிமம் ஒரு 40-35 இன்ச்சிலேருந்தே இருக்குங்க. நாட்டுக்கு வரீங்கன்னா
முப்பது முப்பத்தஞ்சு இஞ்சில இருக்குங்க. நல்ல இஞ்சி கணக்காக தான் சொல்லுவாங்க. சரி, இது அறுபத்தொரு இஞ்சி அறுபது இஞ்சி வருங்க. நம்ம பத்து வயசு குதிரைங்கிறது, பத்து வயசுங்கிறது அதை அங்கே கட்டி வைக்கிறதுங்க. அது எவ்வளோ ஹைட் வருதுங்க? அது ஒரு அறுபத்தொரு இஞ்சி வருங்க. இந்த நாடம் அடிக்கும்போது குதிரைக்கு வலிக்குங்களா? டாக்டர் வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை, அப்போ அப்படியெல்லாம் வலிக்காதுங்க. நம்ம பார்த்து கட்டத்தஞ்சும் கட்டினாங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அதாவது வந்து ஊனில் கட்டால் மட்டுமே கொஞ்சம் கால ஆட்டு பார்த்து கட்டிடணும், ஒன்றும் தொந்தரப்படாதுங்க. குதிரைக்கு ஆயுள் காலம்ங்கிறது ஆயுள் காலம் முப்பத்தஞ்சுங்கிறாங்க, நாற்பதுங்கிறாங்க, அந்த மாதிரி கரெக்டான ஒரு பந்தயம் ஓட்டுவாங்க, அதுக்கு வந்து அந்த அவங்க கொடுக்குற பரிசு அந்த கோப்பை பொறுத்து. மற்ற நம்ம போறது வந்து சும்மா கோயிலுக்கு போறதுதானே. அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இந்த சார் ஓட்டு வண்டி இருக்குங்க, அந்த மாதிரி வண்டி இருந்தானா ஒரு 30,000-40,000 இந்த மாதிரி ரெண்டு டபுள் கோர் போட்டது வந்து அந்த மாதிரி சார்ஜ் வந்துவாங்க. டெக்கரேஷனோட இருக்கு. ஆமாங்க, குதிரை வந்து இப்போ வாங்கணும்னு நினைக்கும் போது நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டு நீங்க வந்து கூப்பிட்டு போய் கூட வாங்கி தருவீங்களா? பெரியவங்க வந்து சுழி பார்க்க தெரியலன்னா கூப்பிட்டா நாங்கள் வந்து பார்த்து வாங்கி கொடுப்போம். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. வந்து என்ன, நம்ம அதே இதில் இருக்கிறோம். பெரியவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பு, அது வந்து என்ன மாதிரி குதிரை நம்ம வீட்டில் வளர்த்துருக்காது, என்ன மாதிரி சுழி இருக்கணுங்கிறதெல்லாம் பார்த்து சொல்லுவோங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குதிரைக்கு காதம் பார்க்கணும். இந்த மாதிரி நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இது பார்த்தேங்க. நல்லா இப்படி சார்பாக சார்பாக வருங்க, ரெண்டு காலமும் இப்படி முட்டுங்க. அதுதான் பாருங்க, அதுக்கு முட்டி இருக்கு பாருங்க, அது மாதிரி முட்டுங்க. அது முட்டி முட்டி தான் அந்த முடியெல்லாம் இதாகிக்கிறது. ஆமாங்க, ஆமாங்க, அது அந்த மாதிரி பார்த்து தான் வாங்கணும். அது சில பேர் அந்த இப்போ நாட்டு குதிரைனா கொஞ்சம் காது விரிஞ்சாப்புல இருக்குங்க. இப்போ இந்த கார்த்திகை வாடகைக்கெல்லாம் வந்து காது கூடி இருக்கு. நம்ம அது மட்டும் இல்லாமல் இப்போ காலையிலும் பண்ணிட்டு காலை நாட்டு மாடு வச்சுக்கிறாங்க கரைக்கு, காலையில நம்ம கிட்ட இல்லைங்க. குதிரை வந்து இப்போ குட்டி போட்டுச்சுன்னா மாடு வந்து ஒரு குட்டி தான் போடுங்க. இந்த மாதிரி குதிரை குதிரையும் வந்து ஒரு குட்டி தான் போடுங்க. குதிரை வந்து இப்போ தீம் வந்து ஜாஸ்தியாக போய் குண்டாயிருச்சு அப்படின்னாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம வந்து சாப்பாடு போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த பட்னியாக இருக்கிற மாதிரி வச்சோம்னாலே வந்து திருப்பி ஒல்லி வாங்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. குதிரை வந்து நம்ம டெய்லியுமே ஒரு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி வச்சுருந்தோம்னா நார்மலான உடம்போட இருக்குங்க. நாம் எந்த ட்ரைனிங் கொடுக்காம வீட்டில் கட்டி வச்சு நம்ம தீனி அதிகமாக கொடுத்தா கொஞ்சம் செலவு உடம்பு வருங்க. ஒரு நாளைக்கு குதிரைக்கு வந்து 30 நிமிஷம் ட்ரைனிங் கொடுத்தாலே போதுமானது, அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறது. ஓ ஆமாங்க, இப்போ ஒரு சார் ஓட்ட வண்டி போட்டோம்னா ஒரு இப்போ ஆப் அண்ட் டவுன் 20 கிலோமீட்டர் ஒரு 25 கிலோமீட்டர் அந்த மாதிரி போயிட்டு வந்தால் போதுங்க. அதுக்கு மேலே வேண்டிய இல்லைங்க, ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி. ஈர்ப்புங்கிறது வந்து தாத்தா வச்சிருந்தாருங்க, அப்பா வச்சிருந்தாரு, நான் வச்சுக்கிறேன். அது பரம்பரையா அந்த இருக்கணுங்கிறது. தோட்டத்தில் தண்ணி இருக்குதா இல்லையா, நம்மளுக்கு சாப்பிடணும் இல்லையா, ஆனால் குதிரை இருக்கணும் நம்ம கெடுத்தாரு. நம்ம ஒரு காலங்காலம் வச்சிருந்தனால அந்த குதிரை இருக்கணுங்கிற எங்களுக்கு ஆர்வம். முதல்லாம் தாத்தா அப்பா எல்லாம் ஒரு பேரை வச்சிருந்தாங்க, இப்போ நாங்கள் 4 பேரை வச்சுக்கிறோம். சில பேருக்கு வந்து இந்த இப்போ விவசாயி அப்பா வந்து விவசாயியாக இருக்கிறாங்கன்னா இப்போ பசங்களுக்கே வந்து விவசாயி பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்கிறதில்லைங்க, ஆர்வம் இருக்கிறதில்ல. அப்படி இருக்கையில குதிரை வளர்த்துறது மட்டும் இல்லாமல் அதில் கலையிலும் சேர்ந்து நீங்கள் கைப்பிடிச்சு வந்துருக்கீங்க. இல்லை, அது என்னங்கன்னா, நம்ம ஒரு விவசாயி பிறந்துட்டு ஒரு விவசாய குணத்தில் பிறந்துட்டு நம்ம பரம்பரையாக என்னென்ன இது பண்ணமோ அது வச்சுக்கணுங்கிற ஆசைப்படுறோம். நாட்டு மாடு வச்சுக்கிறோங்க, கோழி வச்சுக்கிறோம், நாட்டுக்கோழி நின்றுட்டாவே இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து படுத்து எந்திரிக்கும் அப்படிங்கிறது. அது வந்து மண்ணில் படுத்து புரண்டு எந்திரிச்சுங்க, அவ்வளோதான் சரி.
அதோட சரிங்க. ஆமா குதிரைக்கு வந்து முடி உழுகிறது அந்த மாதிரி எல்லாம் முடி உழுகிறது இல்லைங்க, டெய்லியும் வந்து நம்ம ஒரு சீ மாதிரி வச்சு எல்லாம் சீவி விடணுங்க. ஸோ மேலெல்லாம் நல்லா தேய்ச்சி விடணும், தேய்ச்சி விட்டோம்னா நல்ல ஒரு பாலிசா இருக்கு. நீங்க இந்த குதிரை வந்துட்டு டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்றீங்க, இப்போ வண்டியில ஓகேங்க, இப்போ நம்ம வந்து மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்றது அப்படிங்கறதுக்கெல்லாம் சவாரியும் பண்ணலாங்க, ரைடிங் போகும். சில பேர் வந்து ஆடுறதுன்னா ஆடுறதுக்கு மட்டுமே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம இல்லை, இது எல்லாமே உங்களுக்கு வண்டி போகு, ரைடிங் போகு, டான்ஸ் ஆடு, ஃபங்க்ஷன் போகு. தண்ணிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தண்ணி? காலையில் மதியம் சாயங்காலம் மாட்டுக்கு என்ன இது பண்றோமோ அதே மாட்டு தானுங்க. அப்புறம் எதே இடையில நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டோம்னா அந்த இடையில அந்த டைம் வந்தாலும் தண்ணி வச்சிருவோம். புரியுது? இப்போ வந்துங்க நிறைய பேர் வந்து இப்போ எங்களோட ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆடு மாடு வளர்க்குறதுலேருந்து குதிரை வளர்க்குறது எல்லாத்துலேயுமே வந்து ஆர்வம் வந்து குறைஞ்சி போகுதுங்க. அது எதுனால அப்படின்னு இப்போ வந்துங்க எல்லாம் நவீன உலகத்துக்கு போயிட்டாங்க, எல்லாம் காரு பைக்கு இந்த மாதிரி. அப்புறமா சில பேர்த்துக்கு விவசாய பூமி இருக்காது, சில பேருக்கு வந்து ஆர்வம் இருக்குது, அவங்களுக்கு அந்த கட்டி வச்சு பராமரிக்க சிரமமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. சில பேர் வந்து பிரிண்டு வீட்டில் இடமுக்கு தோட்டமுக்குன்னா அங்கே கொண்டு போய் வளர்த்துறையும் வளர்த்துறாங்க, வாங்கி கொண்டு போய் அங்கே பிரிண்டு வீட்டில் நான் பிரிண்டு தோட்டத்தில் வளர்த்துறேன், பிரிண்டு வீட்டில் வளர்த்துறேன் அப்படின்னு சில பேர் வளர்த்துறாங்க. குதிரையில் நம்மளுக்கு வேறு என்னென்ன வகையில் லாபங்கிறதுலாம் இருக்குங்க? லாபங்கிறதுல இல்லை, ஒன்றும் பெருசு இல்லைங்க, செலவு என்ன இருக்குங்க, கோதுமை கொள்ளு இந்த மாதிரி விற்கிறதுல. ஆனால் ஏதோ அந்த ஆர்வத்தில் பராமரிக்கணும் இல்லைங்க. எங்களுக்காக நீங்கள் வந்து இந்த பற்றுகளை சொல்லி தள்ளதுக்கும் இந்த கலைகளை வந்து நீங்க மேற்கொண்டு கொண்டு வர்றதுக்கும் எங்களோட சார்பிலேயே வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கிறோம். எங்களுக்காக உங்க நேரத்தை வந்து அன்பளிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. இல்லை நாங்கள் நேரத்தை அன்பளிக்கிறவங்களுங்க, வருங்கால சந்ததி வந்து இது மாதிரி கொஞ்சம் எல்லாம் கற்றுக்கோணும், அதனால தான் இப்படி ஒரு சேனல்களில் வந்து போடணுங்கிற நாங்கள் விருப்பப்படுறோங்க. இந்த கலைகளை கற்றுக்கோணுங்க, இந்த குதிரை ஆடு மாடு வளர்த்துறது, வேப்பலா வண்டி ஓடுறது, இதெல்லாம் வருங்கால சந்ததிகளும் கொஞ்சம் கற்றுக்கணுங்கிறது நாங்கள் விருப்பப்படுறோம். நம்ம மக்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னன்னா, மக்களுக்கு அந்த ஆறாவது அறிவுன்னு ஒன்று இருக்கு. இந்த ஆறாவது அறிவு செயல்படாமல் இருக்கிறதுக்காக ஆறு துறைகளில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஒன்றும் வாயில சாராயத்தை ஊத்திடுறது, ரெண்டாவது எல்லா வீடுகள்லையும் இந்த தொலைக்காட்சி போட்டியை கொடுத்து படம் பார்த்துக்கிட்டே இரு, வேற ஒன்றும் பண்ணாத. மூணாவது எங்கே பார்த்தாலும் கோயில் திருவிழாக்கள், என்னால எதுவும் முடியாது எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்கிறார் அப்படின்னு நம்பிக்கைய அந்த உயிர் இல்லாத சிலை மேல வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுது. நாலாவது அரசியல் திருவிழாக்கள், எல்லாம் என்ன செய்யுதுன்னா தலைவர் பாத்துக்குவார் எல்லாத்தையும், தலைவர் பாத்துக்குவார் எல்லாத்தையும் அப்படின்னு நம்பிக்கைய தலைவர் மேல போட்டுட்டு நம்ம ஊர்வலம் போயிட்டு வந்து உட்கார்றதோடு சரியாரு. அஞ்சாவது தேர்தல்கள், இந்த தேர்தல்கள்ல நம்ம ஓட்டு போட்டால் ஜெயிச்சிட்டாருன்னா ஆகா இனிமே எல்லாம் நடந்துற போது, இது மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஓட்டு போட்டாவே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தன் முயற்சி சுத்தமாக தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆறாவதாக இருக்கிறது இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளுமாக இருக்குது, பல்கலைக்கழகங்களாக இருக்குது,